வெல்கம் டு நடந்தது என்ன, கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களை எத்தனை பேருக்கு துப்பாக்கி வச்சிருக்கவங்களை தெரியும்? துப்பாக்கி யார் யார் வச்சிருக்காங்கலாம் தெரியறது இல்லை. துப்பாக்கி வச்சிருக்காங்க யாரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச யாரில் நியூஸ் பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கோயம்பேட்டில் மாட்டினாங்க துப்பாக்கி வைத்து. துப்பாக்கி வச்சிருந்ததில் பார்த்துருக்கேன். போலீஸ்கார வச்சிருப்பாரு, கமௌண்டர் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான். போன வாரம் ஒரு நியூஸ் பார்க்குறேன், அதில் துப்பாக்கியால் சுட்டு கொலை அப்படின்னு நியூஸ் வாசிச்சுட்ருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம கேட்கும்போது என்ன நினைப்போம், இது இங்கேயோ வட இந்தியாவில் பீகார்லேயோ யூபியிலோ நடந்த சம்பவம் போல் நினச்சி கடந்து போவோம். அப்படி தான் நானும் அப்படி ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துகிட்டு அப்படி கடந்து போகும்போது இந்த விஷுவலை உத்து கவனிக்கிறேன். சட்டனாக என் கண்ணில் பட்டது, அந்த பேக்ரவுண்டில் தமிழ்நாடு அரசு பேருந்து நிற்கிது. ஸோ அந்த சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில். பெரிய ஷாக். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்திருக்கிறது அந்த அரசு பேருந்துக்குள் நடந்த பயங்கரம். சீட்டில் இருந்தவாறே பிணமாக சரிந்து கிடந்தார் அந்த நபர். எதிரியின் வட்டத்துக்குள் இருந்து வெளியேற வழியில்லாத ஒரு மரணம். பஸ்ஸுக்குள் இருந்தவர்களையெல்லாம் ஒரு கணம் பதற வைத்து அலறி ஓடச் செய்திருந்தது அந்த சம்பவம். ஆம், அந்த சம்பவத்தில் கொலை கருவியாக இருந்தது ஒரு துப்பாக்கி. கருப்பசாமி என்பவரைத்தான் துப்பாக்கி குண்டு துளைத்து சென்றிருக்கிறது. அடுத்த அரை மணி நேரம் கழித்து கோவில்பட்டியை அடுத்த வள்ளுவர் நகர் பகுதி காளீஸ்வரி என்ற கவிதாவுக்கு நடந்தது எதுவும் தெரியாது. கையில் சிறு குழந்தை, வயிற்றில் சில மாதங்களேயான கரு என தனது கணவனின் பேரன்பை சுமந்து கொண்டிருப்பவரிடம் கருப்பசாமி இறந்துவிட்டார் என சொல்ல யாருக்கும் வார்த்தை வரவில்லை. கனகராஜன் இருக்கும் கவிதாவின் கணவர் கருப்பசாமி தான் பஸ்ஸுக்குள் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கோவையில் கடந்த 3 மாதமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த கருப்பசாமி 2 நாட்களுக்கு முன்னால்தான் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்ததில் இருந்தே சந்தேகப்படும்படியான நிகழ்வுகள் கவிதாவை ஆட்டிப்படைத்திருக்கின்றன. கோயம்புத்தூர் போய் 3 மாதம் ஆகுது வேலைக்கு போய். 3 மாதம் வீட்டுக்கு வந்தா பார்க்கணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வந்தார். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வந்துச்சு வீட்டுக்கு. வந்து 2 நாள் இருந்துச்சு. கீழே 4-5 பேங்க வந்தாங்க. வந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு என்னமோ வந்தாங்க, 11 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் இது கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து இன்னும் அந்த ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. கடந்த ஜூலை மாதம் முகமது ரஃபீக் என்பவரின் மகன் அப்துல்லா என்ற 19 வயது கல்லூரி மாணவர் சிறு தகராறுக்காக கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக கருப்பசாமியின் சகோதரர்கள் கனகராஜ், மந்திரமூர்த்தி ஆகியோர் கைதாகி பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கே இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி போனாங்க. இப்படி விரட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து விடாமல். அதான் நான் வேற ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டேன். அந்த பைப்பை இங்கே வந்து விரட்டிக்கிட்டே அலைஞ்சாங்க. ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே அலைஞ்சான். நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், உன் வேலைக்கு போங்க எங்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு நான் அனுப்பிவிட்டேன். முன்னதாக அப்துல்லா கொலைக்கு தாங்கள் பழிவாங்கப்படலாம் என்று கருப்பசாமியின் தந்தை காவல்துறையினரிடம் தஞ்சமடைந்திருக்கிறார். இங்கே உள்ள பவுல்ராஜ் இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னான். அப்படி சொன்னால் கந்தை ஒன்றால் வராது. அவரும் கூப்பிட்டு வச்சு 2 வருஷம் நேரம் பேசினாங்க. அந்த அப்துல் கலாம் இந்த பாய் மகன் பாய் அவரும் நானும் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளேயே ஒரு நாள் பேசணும். இன்னுமே இந்த பிரச்சனை வராது, நான் தொழில் பார்க்கணும், நான் என் போனது போயிட்டேன், ஒன்றை பிரச்சனை பண்ணால் கூட என் பையன் திரும்பி வரப்போகிறேன்னா
அப்படிலாம் சொன்னார். இன்ஸ்பெக்டர் ராசி பண்ணாம ராசியெல்லாம் பண்ணார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மீண்டும் கோவை சென்று வருவதாக கவிதாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டிருக்கிறார் கருப்பசாமி. போயிட்டு வரங்கவி, பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, நீ நல்லா தண்ணி முடி அப்படின்னு சொல்லி டாட்டா போட்டு இந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டு போச்சு. கோவில்பட்டியில் இருந்து கோவை செல்லும் பஸ்ஸில் கருப்பசாமி ஏறிக்கொண்டார். பேருந்து சாத்தூரை கடக்கும் போது யாரோ பின்னால் இருந்து துப்பாக்கியால் சுட இரத்த வெள்ளத்தில் சாய்ந்திருக்கிறார். ஒற்றை குண்டு சகலமும் சில நொடிகளுக்குள் அடங்கிவிட்டது. யார் இந்த படுகொலையை செய்திருப்பார்கள்? இருவர் தப்பி ஓடியதாக பஸ்ஸில் வந்தவர்கள் கூற அருகே ஒரு கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தார்கள் காவல்துறையினர். இன்னொரு புறம் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி அவர் வந்து துப்பாக்கியை வைத்து கொண்டு அங்கே பயணம் செய்திருக்கிறார்? அப்படி துப்பாக்கியை வைத்து கொண்டு பயணம் செய்ததில் இரண்டு விதம் உண்டு. ஒன்று, தனக்கு எப்பொழுதும் ஆபத்து இருக்கலாம் தன் எதிரிகளால் அப்படிங்கிற அச்சத்தில் பாதுகாப்புக்காக துப்பாக்கியை அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கலாம். மற்றொன்று, யாரே ஒருத்தரை நாம் தீர்த்து கட்ட வேண்டும், தனக்கு எதிரியை கொலை செய்ய வேண்டும் எந்த எண்ணத்தோடு துப்பாக்கியை எடுத்து சென்றிருக்கலாம். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். அதற்கு முன்னாலேயே இந்த துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கியா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான அம்சம். உரிமம் பெற்றிருந்தால் அவர் இப்படி பஸ்ஸில் போகிற அளவுக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் உரிமம் கொடுப்பது இல்லை. சில நாட்களுக்கு முன்னதாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் பலர் தங்கள் உரிமம் பெற்ற துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனால் கருப்பசாமியை கொல்ல கள்ள துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களை காட்டிலும் துப்பாக்கி வாங்குவது என்பது தமிழகத்தில் எளிதான காரியமல்ல. கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த உரிமம் லைசன்ஸ் வாங்குவதே ஒன்றை நீங்கள் நினச்சிக்கணும். அடிப்படையான காரணம் தற்காப்புக்குத்தான், மற்றவர்களை கொள்வதற்கு அல்ல. தற்காப்பு என்பதிலே ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. தற்காப்பு எப்பொழுது துப்பாக்கி வைத்து கொள்ளுகின்ற அளவிற்கு தேவைப்படுகிறது? இவருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் பகைமை இருக்கிறது. இந்த பகைமை தனிப்பட்ட விரோதமாக இருக்கலாம், அல்லது ஜாதி மத அடிப்படையிலும் இருக்கலாம், சொத்து சுகத்தில் உள்ள பிரச்சனையாகவும் இருக்கலாம், பல்வேறுபட்ட இருப்புகள் இருக்கலாம். இதையெல்லாம் மாவட்ட ரீதியாக லைசன்ஸ் கொடுக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் உண்டு. போலீஸ் கமிஷனரேட்டாக இருக்கக்கூடிய இடங்களிலே கமிஷனருக்கு அந்த பவர் உண்டு, அதிகாரம் உண்டு. துப்பாக்கி வைத்து கொள்ள ஆசைப்படும் பலருக்கு இந்த விதிமுறைகள் தான் தடையாக இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கும் கூலிப்படைக்கும் துப்பாக்கிகள் கள்ளத்தனமாக வட மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படுகின்றன. இதை கண்காணிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு குழுக்கள் இயங்குவதாக சொல்கிறார் ராமநாதன். கள்ள துப்பாக்கிகளை செய்கிறாங்க சில இடங்களில், சில இடங்களில் செய்கிறாங்க. காவல்துறைக்கு சில இடங்களில் செய்கிற இடங்கள் தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதை எப்போப்போ தெரிய வருதோ அந்த இடத்துல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கியினுடைய கல்ச்சர் அல்லது துப்பாக்கியினுடைய உபயோகங்கள் வந்து மிக மிக குறைவு. இந்த மாதிரி சம்பவங்கள் வளரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் பிரிவில் ஒரு விங்காக இருந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அவருடைய புள்ளி விவரப்படி இம்மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிகமாக நடக்கலை. எங்கொருனும் அங்கட்டுமாக நடக்கிறது. கருப்பசாமி கொலை வழக்கிலும் அதில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குண்டை வைத்து அது கள்ள துப்பாக்கியா அல்லது உரிமம் பெற்றதா என கண்டுபிடிக்க முடியும். அந்த குண்டுகளை வைத்து அந்த துப்பாக்கியினுடைய பேரலினுடைய டயமீட்டர் என்னங்கிறத சொல்லிடலாம். ஈவன் இந்த ஊன்ஸை வச்சே சொல்லலாம். இப்போ அவருடைய உடம்புல இருக்கிற ஊன்ஸு போஸ்ட்மார்ட்டத்திலிருந்து அந்த ஊன்ஸினுடைய தன்மையை வச்சு அந்த குண்டினுடைய டயமீட்டர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த குண்டினுடைய தன்மையை வச்சு அந்த பேரல் அதனுடைய டயமீட்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதற்கு பிறகு டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த துப்பாக்கி என்ன துப்பாக்கின்னு சொல்லிடுவோம். சாத்தூரில் நடந்த சம்பவத்தை பலரும் தமிழகத்தில் கன் கலாச்சாரம் என ஒப்பிட்டு பதறுகிறார்கள். இனி எதிரிகளை கொல்ல துப்பாக்கியோடு அலைவார்களோ என்ற பீதி எழுந்துவிட்டது. ஆனால் இந்த பயம் தேவையில்லாதது என்கிறார் ராமநாதன். இல்லை, துப்பாக்கி மாஃபியாங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் உருவாகலை. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம நாட்டில் அவ்வளோ மோசமாக ஆகலை.
இதே நீங்கள் காவல்துறையோ நிர்வாக இயந்திரத்தை விட்டுருங்க, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இதை நீங்கள் பார்க்கணும். இந்த சமுதாயம் நமது தமிழ் சமுதாயம், அந்த சமுதாயம் இப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அப்படிப்பட்ட கலாச்சாரம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கற்பனையாக நாம் ஊடகங்கள் மூலமாக, குறிப்பாக திரைப்படம் மூலமாக அதை உருவாக்க நினைக்கிறோம், உருவாக்குறோம். இதை வந்து சிந்தனையாளர்கள் செய்யணும், திரைப்படம் எடுப்பவர்களும் அதை கொஞ்சம் யோசிக்கணும், சமுதாய விரும்பிகளும் சமுதாய விஞ்ஞானிகளும் இதை பற்றி சிந்திக்கணும். இதற்கிடையே கருப்பசாமியை கொன்றதாக மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் அப்துல்லாவின் தந்தை முகமது ரஃபீக். இவர் ஏற்கனவே திருட்டு விசிடி வழக்கில் கைதானவர். பழிக்கு பழி வாங்கினதுக்காக இந்த பாய் செஞ்சார், செஞ்ச காரணம் இதுதான். இது வந்த பாய் அப்புறம் இப்போ இந்த சொல்லியும் போக மாட்டான். இவன் நீட்டாக இருக்கணும், 6 மாதத்துக்கு பைக் வாங்கணும்னு நினைப்பான். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன அண்ணன் கூட அண்ணன் தம்பியை அது, அதனால் இவன் வீட்டில் இழப்பு வரணும், என் வீட்டில் இழப்பு இல்லை, உங்கள் வீட்டில் இழப்பு வரணுக்காக ஒரு பங்கனை கட்டி செஞ்சிட்டாப்ப இந்த சொல்லி பார்த்தா. பொதுவாக இந்த பழிக்கு பழி வாங்குகிற சம்பவங்கள் எல்லாமே பட்ட பகலில் எல்லார் கண்ணு முன்னாடியும் ரொம்ப பயங்கரமாக எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி தான் நடக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக அதெல்லாம் கடந்து போனதுக்கான காரணங்கள் என்னென்னா, அதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். இத்தனால் நம்ம கேள்விப்பட்ட ஆயுதங்கள் என்ன தெரியுமா? அறிவாளும் கத்தியும் தான். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கான காரணம், இதில் பயன்படுத்தப்பட்டது துப்பாக்கி. இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது நடந்தது என்ன? கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன, கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. காணாமல் போன தன்னோட பையன் கிடச்சிட மாட்டானா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாக தான் அவங்ககிட்டேருந்து வந்துடாதான்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு ஒரு கால் வருது. நம்ம பையன் பேசுகிறேன், கவலைப்படாத, நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு டெட் பாடி பக்கத்தில் ஒரு ஃபோன் கிடக்குது. அந்த ஃபோன் விசாரித்ததில் காணாமல் போன பையனோட ஃபோன். பட் அந்த இறந்து போனவன் அந்த காணாமல் போன பையன் இல்லை. ஸோ இத்தனை நாளாக அந்த அம்மா கிட்ட பையன் மாதிரி பேசினது யாரு? நாகப்பட்டினம் மாவட்டம் அந்தனப்பேட்டை ரயில் நிலையம். முட்புதர்கள் நிரம்பிய இந்த பகுதியில் மக்கள் கூடியிருக்க அங்கே ஜேசிபி எந்திரம் ஒன்று நிலத்தை மெல்ல மெல்ல உடைந்து கொண்டிருந்தது. நேரத்திற்கெல்லாம் மட்கி போன ஒரு சாக்குப்பை ஒன்று வெளிப்படத் தொடங்கியது. கூடியிருந்தவர்களின் முகங்களில் எல்லாம் ஒருவித சோகமும் பதட்டமும். அந்த சாக்குப்பையை பிரித்து பார்த்தபோது அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சி. அதற்குள் இருந்தவை அனைத்தும் மனித எலும்புகள். அந்த எலும்பு கூடுகள் வேறு யாருடையதும் அல்ல, அதே பகுதியைச் சேர்ந்த 1.5 வருடத்திற்கு முன் காணாமல் போன சங்கர் என்பவருடையது என்றார்கள் போலீசார். யார் இந்த சங்கர்? எப்போது காணாமல் போனார்? அந்தனப்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் ஒரு கூலி தொழிலாளி. சத்யா என்ற பெண்ணுடன் திருமணமாகி சுஜித், சுஜிபாலா என 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை. சென்ற ஆண்டு மே மாதம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் காவடி திருவிழாவுக்கு சங்கர் கார்த்திசன் உள்ளிட்ட தன் நண்பர்களுடன் சென்று வந்து விடுவதாக கூறி சென்றிருக்கிறார். அப்போ 5 மணி இருக்கும், என் மருமகன் ஒன்று 2 புள்ளியும் தூக்கிட்டு இங்கே வந்தா. ஏன்டி நீ மட்டும் வரிய, சங்கர் எங்கடின்னு? அவங்க காவடி பின்னாடி வாரானாங்கத்த, என்னை முன்னாடி வர சொல்லிட்டாங்கத்தான். ஏன்டி நீ மட்டும் வந்திருக்கிறியா? அவனையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்தானே. சுரேஷும் கார்த்தியும் அழைச்சி என்னை பைக்கில் வண்டியில் ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு காவடி பின்னாடி வாரான்ட்டு போகிறாங்கத்தன்னு சொல்லிட்டா. திருவிழாவுக்கு சென்ற சங்கர் எப்படியும் வீடு திரும்பி விடுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த சங்கரின் குடும்பத்தாருக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. காணாமல் போன சங்கரை பற்றி அவரின் நண்பர்களிடம், குறிப்பாக கார்த்திசனிடம் விசாரித்திருக்கிறார்கள். ஜோதிடர்களை அணுகி கணிப்புகளையும் கேட்டிருக்கின்றனர். குழந்தை பையன் ராஜேஷன் இருக்கு, அந்த பையன் முரளிங்கிற பையன் எல்லாம் நாங்கள் போய் சோசியகாரவங்கள்ட்ட பார்த்தோம். அவங்க உயிரோட இருக்கிறான், எங்கேயும் போகலை, அவன் வந்து வந்துடுவான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு
அவன் எங்கேயும் போய் ஓடிக்கிட்டே இருப்பாமா, யாரோடய ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பாமா. நீங்கள் பொறுமையாக ரெண்டு மூணு நாளைக்கு தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட பெட்ஸன் கொடுங்கம்மா. நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாள் தேடி பார்த்தோம், எங்கெங்கே தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. மறுபடியுமே பெட்ஸன் கொடுத்தோம். அப்போ தான் அந்த நோட்டீஸ் அவங்க அடித்து பஸ்ஸுக்கு காரில் பஸ்ஸில் எல்லா இதுலேயும் ஒட்ட சொன்னாங்க. எங்கள் பசங்க பூரா எல்லா பசங்களும் ஒட்டிட்டு வந்தாங்க. போலீஸாரின் ஆலோசனைப்படி அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. கார்த்திசன் சங்கரின் நண்பர் மட்டுமல்ல, ஒரு வகையில் உறவுக்காரரும் கூட. நிறைய பேரை அடிக்கிறது, ரோட்டில் உட்காந்தா அடிப்பான், யாராவது குடிச்சிட்டு வந்தால் அடிப்பான், வேலை செஞ்சுட்டு வர பிள்ளைங்கிட்டலாம் அடித்து பிடுங்கிக்கிட்டு இருந்தான். அதனால நான் பேச வேண்டாம், அவன்கிட்ட பேசாதடா, அவன் கொலைக்காரனை மாறிட்டான், பேசாதீங்கன்னு சொன்னேன். நாட்கள் கடந்தும் சங்கர் திரும்பி வராததால் குடும்பத்தார் மனமுடைந்து தவித்து கொண்டிருக்க, ஒரு நாள் சங்கரின் அப்பா ரமேஷுக்கு காணாமல் போன சங்கர் பேசுவதாக ஒரு ஃபோன் கால் வந்துள்ளது. சங்கர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் செட்டில் ஆகிவிட்டதாக கூறியிருக்கிறார் கார்த்திசன். அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்போ எதுக்க மறைச்சிக்கிட்டு, என்ன தாத்தா மாமா தெரியும், மற்ற சங்கரை பற்றி எதுவும் தெரிஞ்சா அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா தெரியலப்பா ஒன்று, நாங்களே எல்லா இடமும் தேட்டோம்டா, எங்கள்கிட்ட வசதியும் இல்லைடா எங்கேயும் தேடுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எல்லாம் கரெக்டாக இருக்கிறான் அத்தை, செட்டில் ஆகிட்டான் அத்தை, கல்யாணம் ஆகி அவன் வந்துடுவான், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனு தான் சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பிள்ளை பிறந்திருக்கு, அவன் வரமாட்டான், எப்பயாச்சும் வருவான், அது இதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் கேட்குறப்பெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க, நான் போய் கேட்குறப்பெல்லாம். ஒன்றரை வருடங்கள் கடந்த பின்னும் கூட சங்கர் இருக்கும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கிறது. இந்நிலையில்தான் போலீசாரின் பிடிக்குள் சிக்கினார் கார்த்திசன். ஆம், தன் நண்பர்களுடன் சேர்ந்து சங்கரை தீர்த்து கட்டியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கார்த்திசன். பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு. அப்புறமா இது நடந்தது என்ன, கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன, கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. தன் நண்பர்களுடன் சேர்ந்து சங்கரை தீர்த்து கட்டியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கார்த்திசன். இந்த கார்த்தி இன்னொருத்தன் சுரேஷ்ன்ற பையன், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, மச்சான் மச்சான் வா சரக்கு அடிக்கின்ற பைக்கில் இருந்து கூட்டு போயிட்டாங்க. சரக்கு அடிச்சிருக்காங்க, அடிக்கும் போது இந்த பையனுக்கு அது வாக்குவாதம் தெரில, பாட்டில் எடுத்து ஒன்று அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடித்தோடனே அதே விட்டுறா விட்டுறான்னு சொல்லியிருப்பான் போட்டுருக்கு. சொல்லவங்க நினச்சி, ஆஹா இவங்க குடும்பம் பெரிய குடும்பம், தெருவில் தெரிஞ்சா என்னான்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே போட்டு வெட்டியிருக்காங்க. இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி இருக்கும், இந்த நிற்கிதுங்களே எங்கள் ஓப்படியா, எங்கள் சின்ன நடு ஓப்படியா வந்து கூப்பிடுச்சி என்ன, எங்கள் மாமியார் வீட்டுக்கு. நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன், என்னத்தன்னு கேட்டேன். இந்த மாதிரி என்னமோ சொல்லிக்கிறாங்கடி, என்னன்னு தெரியலடி, என்னத்தா என்னத்தான் என்னமோ அந்தரப்பட்டையில் கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க, ஏன்னா ஒம்பது பேரை அரெஸ்ட்டு பண்ணியிருக்காங்களாண்டி அப்படின்னு சொன்னாங்க. அதோடு நாங்கள் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு ஓடணும், எங்கள் எங்கள் குடும்பமே சேர்ந்து போனோம். அங்கே போய் கேட்டதுக்கு உங்கள் பையன்தான் சங்கர் தான் கொண்டிருக்கானோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோண்டு நாங்கள் அந்த ஒத்த கால் ஒன்று இருந்துச்சு, பாதி கை இருந்துச்சு, இந்த மண்டை மட்டும் இருந்துச்சு, ஒரு கிழிஞ்ச சட்டையும் பாதி காவி வெட்டி இருந்துச்சு, அதில் ஏதோ ஒரு ஒன்றுமே அதில் இல்லை, அதை மட்டும் எங்கள் கையில் சாக்கில் பொறுக்கி எங்கள் கையில் கொடுத்துட்டு அதோட போயிட்டாங்க. சங்கரை கொலை செய்யும் அளவுக்கு என்ன பகை இருந்திருக்க முடியும்? அந்த பிள்ளைங்க அப்பா இல்லை, அஞ்சு அவங்க பொம்பளை பிள்ளைங்க, அவங்க அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க, அந்த பிள்ளைய வச்சு ஆதரிக்கவும் யாரும் இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் அப்படி செஞ்சிட்டான். ஆனால் எதுக்கு செஞ்சா என்னத்துக்கு செஞ்சான்னு இது வரைக்கும் யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இவனுக்கும் அவனுக்கு என்ன மோட்டிவ்னும் தெரியாது. முத நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸாக இருந்திருக்கானுவா. தன் மகன் எந்த தவறும் செய்யக்கூடிய ஆளில்லை என்கிறார் சங்கரின் தாய். அதே நேரத்தில் சங்கரை பற்றி கார்த்திசனின் மனைவி வள்ளியோ ஒரு அதிர்ச்சியான தகவலை கூறினார். நாங்கள் வீட்டில் படுத்திருக்கிறப்ப, நானும் எங்கள் வீட்டுக்காரங்க படுத்திருக்கிறப்ப, ஒரு நாள் ஜன்னல் வழியாக கம்பை விட்டு படுத்திருக்கப்ப நைட்டியை மேலே தூக்குனாங்க. அதை நான் மட்டும்தான் பார்த்தேன், எங்கள் வீட்டுக்காரங்க பார்க்கல. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி நான் சொல்லலை, சொன்னால் எதுவும் சண்டை வரும். அந்த அண்ணன் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், அந்த அண்ணன் மூஞ்சை பார்த்துட்டேன், ஆனால் இவங்கள்ட சொல்லலை. இன்னொரு நாள் அது மாதிரி தான் அந்த அண்ணன் வந்து, நானும் எங்கள் வீட்டுக்காரங்க படுத்துருக்கப்ப கேமராவில் எடுத்தாங்க, அதை எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க. ஆத்திரத்தில் இருந்த கார்த்திசன் திருவிழா அன்று சங்கரை மது விருந்துக்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கே நண்பர்களான சிவா, மணி, அன்பரசன், மார்கேஸ், சிவனேசன் மற்றும் சுரேஷ் ஆகியோருடன் சேர்ந்து சங்கரை பீர் பாட்டிலால் அடித்து
கொலை செய்ததாகவும் சொல்கிறார்கள். நாட்கள் கடந்திருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் சங்கரின் ஆவி மீதான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் போய் மந்திரம் பண்ணியிருக்கானு பார்த்துருக்கானு. அங்கே நீங்கள் ஒரு கொலை பொண்ணு பாவம் தான் உங்களை சுற்றுது, அதனால அந்த எலும்பை எடுத்து நீங்கள் எங்காச்சும் எரிச்சு விடுங்க இல்லைனா கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இவன் அதை போய் நோண்டியிருக்கானுங்க. நோண்டவும் அப்படின்னு ஒரு மாதிரியாக ஆவி மாதிரி வந்து அந்த 9 பேரில் ஒருத்தனே வந்து நேராக போய் வீவோட்ட போய் சொல்லிட்டானான், இந்த மாதிரி நாங்கள் தான் கொன்னோம், அவன் வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எங்களை அமுக்குறான், தள்ளி விடுறான், ஏறி நெஞ்சில் உட்காடுறான் அப்படின்னு எங்களை வந்து பயமுறுத்துறான், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்களே செஞ்ச கொலையை ஒத்துக்கிறோம், சங்கரை நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு வீவோட்ட போய் சொல்லிட்டாங்களாம். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது நடந்தது என்ன? கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்த்.